இன்றைய மன்னா சங்கீதம் 71:21 என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவி. சாம் சாப்டர் 71:21 யூ வில் இன்க்ரீஸ் மை ஹானர் அண்ட் கம்ஃபர்ட் மீ ஒன்ஸ் அகெயின். அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆறுதலான மனமகிழ்ச்சியின் வார்த்தை என்னவென்றால், அவர் உங்களுடைய மேன்மையை பெருக பண்ணுவார், அவர் உங்களை மறுபடியும் தேற்றுவார் என்பதாகும். யோசேப்பு எகிப்து தேசத்திலே சிறையிலே இருந்தபோது அவனோடு கூட பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் எகிப்து ராஜாவுக்கு குற்றம் செய்த காரணத்தினால் அநேக நாட்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு ராத்திரியிலே அவர்கள் இரண்டு பேரும் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலையில் யோசேப்பு அவர்களை பார்த்தபோது அவர்கள் இரண்டு பேரும் தாங்கள் கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாக கலங்கி போயிருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்கிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அப்பொழுது யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் ஆராதித்து வருகின்ற தேவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவர், சொப்பனத்தை என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் அர்த்தம் கூறுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் யோசேப்பிடம் சொப்பனத்தை கூறினார்கள். பணப்பாத்திரக்காரரின் தலைவன், என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதாயிருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதின் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை கூறினான். இதனை கேட்ட யோசேப்பு பானபாத்திரக்காரரின் தலைவனை நோக்கி, 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் என்று கூறினான். யோசேப்பு கூறினபடியே பார்வோனுடைய ஜன்ம நாளிலே பார்வோன் பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் உயர்த்தி வைத்தான். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, பானபாத்திரக்காரரின் தலைவன் மறுபடியும் அவன் நிலையிலே நிறுத்தப்பட்டு தன் உத்தியோகத்திலே மறுபடியும் உயர்த்தி வைக்கப்பட்டது போல நானும் உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்தி உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போயிருக்கின்ற உன்னுடைய வாழ்விலே மறுபடியும் புதிய திருப்பத்தை உண்டாக்குவேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், உன் வாழ்வு மறுபடியும் கட்டப்படும் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, விழுந்து போன உன்னுடைய வாழ்வை கர்த்தர் மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இந்த நாளிலே உன்னை பார்த்து சொல்கிறார். உங்களுடைய மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் உங்களை உங்களுடைய நிலையிலே நிறுத்தி உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே கலங்காமல் விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆமீன்.